தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலின் தல வரலாறு. ராமநாதபுரத்தை சேர்ந்த வியாபாரி ஒருவர் ஒவ்வொரு முறை மதுரைக்கு வரும்போதும் மீனாட்சியிடம் பிள்ளை வரம் கேட்டு வேண்டுவது அவர் வழக்கம். பிள்ளை கேட்க தாய் மறுப்பாளா? இதுவே கடைசி முறை வேண்டுதல் என்று வேண்டிக் கொண்ட அதே நாள் இளையான்குடிக்கு அருகே கள்ளிக்காட்டில் அவர் பயணித்த பாதையில் ஒரு சிறுமி குறுக்கிட்டாள். தாய் தந்தையை தொலைத்துவிட்டு தனக்கு யாரும் இல்லை என்று அழுதாள். மீனாட்சி கொடுத்த பிள்ளை இவள் என்று வியாபாரி மகிழ்ந்து போய் சிறுமியை அழைத்து கொண்டு சென்றார். வழியில் ஆறு குறுக்கிட சிறுமி மாயமானாள். அது கண்டு கவலை கொண்ட வியாபாரியின் கனவில் அன்னை மீனாட்சி காட்சி தந்தாள். சிறுமியாக வந்ததும் நானே, நான் தோன்றிய கள்ளிக்காட்டில் என்னை மாரியாக வழிபட்டு வாருங்கள் என்றாள். அதே இடத்தில் ஆற்று மணலில் மாரியம்மனை வடிவமைத்தார்கள். அம்மன் மனம் குளிர்ந்தாள். முத்து முத்தாக நீர் வடிய காட்சி தந்தாள். முத்துமாரியம்மன் என்று அழைக்கப்பட்டாள். அந்த ஊர் தாயமங்கலம் என்றானது. இங்குள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டி சென்றால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தாயமங்கலம் முத்துமாரியம்மனுக்கு பங்குனியில் 10 நாட்கள் உற்சவம் வெகு பிரசித்தி பெற்றது. அம்மன் ஆற்று மண்ணால் உருவானவள் என்பதால் பிடிமண் கொண்டு வந்து அம்மனாக பாவித்து கொண்டாடும் பிடிமண் விழாவோடு இந்த உற்சவம் தொடங்கும். திருவிழா, தேரோட்டம், பால்குடம், தீர்த்தவாரி, பூக்குழி இறங்கும் வைபவம் என உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. கோயிலை பற்றி சொல்லணும்னா, பங்குனி மாதம் 15ஆம் தேதி இந்த கோயில் திருவிழா ஆரம்பித்து 22ஆம் தேதி முடியுது. 7 நாள் திருவிழா, அங்கிட்டு ஒரு 3 நாள், மொத்தம் வந்து 10 நாள் திருவிழாவாக நடக்குது. இது வந்து இந்த சுற்று வட்டார மக்களுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுது இந்த கோயில். இந்த கோயில்னால் பிரசித்தி பெற்ற கோயில் இது. இது இந்த கோயிலுக்கு வந்து அதிகமாக மதுரை மாவட்டம், பக்கத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி, இங்கிட்டு தூத்துக்குடி, அந்த பக்கம் திண்டுக்கல், இந்த மாதிரி சுற்றுப்பட்டில் இருக்க 5 மாவட்ட மக்களுங்க வந்து இந்த அம்மனை வந்து வேண்டிட்டு போகிறாங்க. மொதல் தடவை வந்து காப்பு கட்டி வேண்டுதல் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்த வருஷம் அந்த வேண்டுதலை கண்டிப்பாக அந்த அம்மன் வந்து நிறைவேற்றி கொடுக்குது. நிறைவேற்றி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிரங்கன் பானை எடுக்கிறேன், அக்னி சட்டி எடுக்கிறேன், கெடா வெட்டுறேன், கோழி அடிக்கிறேன், பொங்கல் வைக்கிறோம், பையங்களுக்கு முட்டை போடுறது, அது தங்களுக்கு இது பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே வந்து முட்டை போட்டு காரியங்கள் நிவர்த்தி ஆச்சுன்னா இந்த அம்மனுக்கு வந்து நேர்த்திக்கடன் வந்து செலுத்துகிறாங்க. இதை வந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து மதுரையில் எப்படி சித்திரை திருவிழா, திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா, தேனி மாவட்டத்தில் வந்து கருமாரியம்மன் கோயில் திருவிழா எப்படியோ பிரசித்தி பெற்ற மாதிரி நல்லா புகழ்பெற்ற நடக்குதோ, அதே போல் சிவகங்கை மாவட்டத்துக்கு இந்த தாயமங்கலம் மாரியம்மன் கோயில் திருவிழான்றது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழா. காமராஜர் திண்டுக்கல் மாவட்டம் பொறியாளர், ஒரு 50 வருஷமாக பொறியாளர் பார்க்குறான். இந்த திருவிழா வந்து இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாகவே கூட்டம் அளவில் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். 6 வருஷம் ஃபுல்லாக கூட்டம் வெள்ளி சாண்டார் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே கெடா வெட்டு வேண்டுதலை எது வச்சாலும் நிறைவேறும். அம்மனோட சக்தி அமராசக்தி, அது சமய அம்மனோட அதிக போகிறான சக்தி வாய்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், மதுரை மாவட்டம் ஃபுல்லாக வருவாங்க. சிவகங்கை மாவட்டம், ஒரு நார்வோயில் எல்லா மாவட்டத்துக்கும் வர்றாங்க. அம்மன் எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றிடும். அக்னி சட்டி அதிகமாக எடுப்பாங்க. கௌமாரியம்மன் அக்னி சட்டி எப்படி இருக்காங்களோ அதே அக்னி சட்டி எடுப்பாங்க. இது வந்து பெரிய நாடாக கடை கிட்டத்தான் ஒரு 50 வருஷமாக வியாபாரம் பார்க்குறாங்க. இங்கே பொறிகளை வர பேமஸ்ஸு. இங்கே அம்மனுக்கு வரவங்க எல்லாமே பொறிகளை வாங்க போக மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா 10 நாள் நடக்கும்போதும் சுற்றுப்பட்ட உள்ள அனைத்து கிராம மக்களும், சிவகங்கையை சுற்றி உள்ள கிராம மக்கள், இங்கே தாயமங்கலத்தை சுற்றி உள்ள கிராம மக்கள், அங்கிட்டு ராமநாதபுரத்தை ஒட்டி பரமக்குடி, மானாமதுரை, திருப்புவனம், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளையாங்குடி, காளையார் கோயில், சிவகங்கை, மானாமதுரை, இப்படி அங்கிட்டு சுற்றி மேலூர், மதுரை, அழகர் கோயில், அங்கிட்டு மதுரையை சுற்றி உள்ள அனைத்து கிராமத்திலிருந்து இங்கே வந்து அம்மனை வழிபட்டு போகிறாங்க. வழிபட்டு போகிறதுனால அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்குது.
அவங்க காரியங்கள் வந்து நடக்கும்போது வருஷம் வருஷம் தொடர்ந்து குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பெரிய திருவிழா வந்து கொண்டாடுறதுனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இந்த ராட்டினம் சுற்றுறது, அந்த பங்குனி மாதம் வர்றதுனால லீவை ஒட்டி வர்றதுனால சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் சாயந்தர நேரத்தில் ராட்டினம் சுற்றுறது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, கைவினைப் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, தின்பண்டங்கள் வாங்குறது, இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே பொறி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தின்பண்டமாக அம்மனுக்கு வந்து ஒரு பிரசாத மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க பொரியை. இந்த பொரியை வந்து நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக. பேர் வந்து நாயகம். நாங்கள் 50 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டோம். அந்த அந்த ஆண்டுலேருந்து தெய்வம் முளைச்சதுலேருந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டோம். குழந்தைகளுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கரும்பான தொட்டி கட்டு பரம்பரையாக உள்ளதை நாங்கள் தான் அதை கொடுக்குறோம். குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நேர்த்துக்கிட்டு போகிறது அந்த மாதிரி ஆத்தாளுக்கு நல்ல புண்ணியம். நான் வருஷம் வருஷம் காப்பை கடிக்கிறேன், அத்தா கையா சோதை கொடுக்கட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எடுத்துடுவாங்க, சில பேர் அர்ச்சனை பண்ணுவாங்க, சில பேர் அக்கின் சீட்டு எடுப்பாங்க, அக்கின் சீட்டு 1000 பானே இப்படி. இது போல் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவரந்திருந்திருந்து இந்த வியாபாரம் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் வந்து வெள்ளார் விடுதேன், அதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்களுக்கு நல்லா சிறப்பாக நல்லா பண்ணுறாங்க. இதை காட்டி இன்னமும் கூட்டம் நிறையா வரும். வருஷம் கூட இப்போ இந்த அம்மா போட்டிருக்கு வர முடியாது தடுத்துருவாங்க, சரி முடிஞ்சோன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வரோம். இது ஆண்டு காலத்துலேருந்து இருக்கும்.